ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேரி மேன்ஸனோட ஃபைனல் சாப்டர் தான் கைஸ். ஸோ ஹார்ட் மோட் விளாட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகிறக்கு முன்னாடி காயின்ஸ் வச்சு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளால் மூணு பொருள் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்க முடியும். அவர் வந்து நம்ம மிச்சம் 200 காயின்ஸ் ஏதாவது சுற்றி விடுவோம். ஏதாவது கிடச்சிருக்கோம் என்னது ஸ்டெல்த்தின்னு தெரியலையே. லுக்ஸ் ட்ராக் யூ ஃபாஸ்டராக. ஓ, அவள் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ஃபாஸ்டர் கம்மியாக வருவானாமா? ஓகே ஓகே, ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுரக்கி கைஸ், நம்ம இப்போ வந்து கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹார்ட் மோட் தான் விளாட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வருவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்டர் க்ரோவா மேம் வெரி இஸ் ரியலி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அப்படியே எப்பயும் போட உள்ளே போகிறோம். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த காக்கா வந்துட்டு, எங்கடா மறுபடியும் வந்திருக்க வேணா அப்படின்னு கேட்குது. டே, இப்போயா இந்த பார்சல் என்ன ஒழுங்காக கொடுக்க விடுறா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி கொடுத்துட்டு போடா அப்படிங்குது. சரி நான் போகும்போது மறுபடியும் அந்த காக்கா கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் தொலை சனின்னு அப்படின்னு சொல்லி அதுவும் பறந்து போயிடுச்சு. நம்மளையும் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டான். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரானா இந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போதே. நான் ஹார்ட் மோட் ஆச்சா நிறைய டிஃபிகல்ட்டான எஸ்கேப்ஸ்லாம் இருக்க போதே. ஸோ அதனால் வீடியோ வந்து எவ்வளோ லென்த்தாக போகும்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அதுக்காக நம்ம சேனல் புதுசாக இருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சேனல் பெருசாக ஹெல்ப் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? ஓகே, இங்கே இருக்குது. ஆஹா, ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இப்படிக்கா போவோம். இங்கே இருக்குது ஒன்றுமே. ஆஹா, காயின்ஸ். ஸோ காயின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதில் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் மூணு பொருள் எடுக்க முடியும் பார்த்தீங்களா? சும்மா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வாங்க முடியும் அந்த காயின்ஸ் வச்சு. ஓகே, கீ கிடச்சிச்சிங்க ஸ்டார்டிங்லேயே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஒரு கீ எடுத்து நம்ம இந்த தடவை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது இந்த கீ. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு எஸ்கேப்லேயும் இந்த கீ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஓகே, ஓப்பன் கரவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ என்னெல்லாம் இருக்குது, இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒருத்தானதா? ஆ, இங்கே ஒரு கீ இருக்கீங்க, வேறு லெவலு. ஸோ இந்த திரையும் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கீ. அப்படியே இது எங்கடா போடுவேன் காப்பர் கீழே, எனக்கு எங்கே போகணும் சத்தியமாக தெரியாதுங்க. ஸோ பார்ப்போம். ஓ, இங்கே ஒரு காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் வந்து காசு எடுத்துக்கணுங்க. என்ன காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம விளாடுனா தெரியாது அந்த கேமு. பட் இருந்தாலும் காயின்ஸ்லாம் எடுத்துக்கிறேங்க, ஓகேங்களா? ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுசூறு அப்படியே இருக்குது. உட்காந்து சாப்பிட முடிஞ்சால் சூப்பராக நல்லா சாப்பிட்டு தெம்பாக வேலை செய்யலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் அவன் விடமாட்டானே. ஐயோ, என்னங்க இது? ஓ, கிராக் சவுண்ட் ஆகுமாமா? ஓகே ஓகே. நம்ம நடந்தோம் அப்படின்னா வந்து சில இடத்துல வீக்காக இருக்கும்ல எங்க. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும் போல. ஸோ அந்த சவுண்டு கேட்டால் வந்து ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிடலாம் போல. ஓகே ஓகே ஓகே, என்னடா சவுண்டு, என்ன இது சவுண்டு வேறு, என்னங்க இது? டோர் திறக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே தான் கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே வந்துட்டானா என்னன்னே தெரியல. ஏதோ பயங்கரமான சவுண்டு கேட்குது. டேய் சொட்டா வந்துடாதரா, உன்னை பார்க்காமே நான் தெரியும் முடிக்கிறேன் பாடுறா. பட் பார்க்க முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஒரே சின்ன வீட்டை ஃபஸ்ட்டு நம்ம அவனை பார்க்க முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, இங்கே காயின்ஸ் இருக்குது. தூக்கே, இங்கே என்ன இருக்குது காயின்ஸு? எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஓகே, ஆஹா, இங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, இந்த புக்கும் பார்ப்போம். ஆ, காயின்ஸ் காயின்ஸ் காயின்ஸ். ஓகே, வேறு என்னடா டே, ஏதாவது உருப்படியாக கொடுக்குறதுக்குன்னு காயின்ஸ் மூலியமே கொடுத்து ஆட்டாதீங்களா? காயின்ஸ் வேணும்னு கேட்டதுக்காக அங்கேயும் காயின்ஸு. ஓகே, இங்கே ஜுவல்லரி பாக்ஸ் வந்து லாக்ல இருக்குது. எப்படியாவது இந்த ஜுவல்லரி பாக்ஸ் ஒரு கீ கொடுத்தாங்க அப்படின்னா நகையை ஆட்டை போட்டு போகலான்னு பார்த்தா அதையும் கூட தொலை மாட்டேங்கிறேன் பைத்திய பசங்க. ஓகே, இந்த பக்கம் காயின்ஸ் இருக்குது, இங்கேயும் காயின்ஸ் இருக்குது. ஓகே, காயின்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆஹா, அங்கே பாருங்கள் பால் இருக்குது. நம்ம வந்து அந்த பால் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தரக்கலாம் வேணாம், வேணாம் இடத்துலையே வேணாம். வந்து சவுண்டு வேறு கேட்டே இருக்குது. ஸோ போவோம். ஆஹா ஆஹா, வராங்க வராங்க டே, சொட்டா தெரியுதுடா டே. இங்கே பாருங்க கிளாரிட்டி, இது எங்கே போகிறான்னு தெரியலையே. தம்பி எங்கே போகிறான்? ஆனால் வேகமாக நடக்கிறான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டில் அப்படி நடக்க மாட்டான். ஓஹோ, காற்று வாங்க போகிறேன் அப்படின்னு போகிறான் போல். ஆஹா, எங்கள் கண்ணு தெரியுது அவனுக்கு. ஓகே சூப்பரே, அவன் கண்ணு தெரியல போல. அப்படியே இருந்தக்க போகலாம். ஐயோ, இது என்னங்க அந்த டோர் திறக்கிறதுல அவ்வளோ சவுண்டாக இருக்குது. ஓகே, இப்படிக்கா போவோம். இப்போதைக்கு அவன் அந்த பக்கம் சுற்றி போக ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் இப்படிக்கோ மேலே போய் பார்த்துடலாம் என்னெல்லாம்னு சொல்லி. ஓகேங்களா? ஸ்டாப், அப்படியே பார்த்துடா பார்த்துடா பார்த்துடா, எங்கேயோ பார்த்துட்டான். ஆ, இங்கே தான் வரான், இங்கே தான் வரான். அப்படியே பிடிச்சிடாதரா, ஏறங்க இப்படி ஓடி வரா. கபடி பிளேயர் போல அப்படியே ஓடி வராப்பில. ஓகே ஓகே, வேகமாக 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 போடே, கூச்சிடாதரா. ஓகே, அவன் மேலே தான் எங்கேயோ இருக்கிறான். டேய் கத்தாதரா, இவன் கத்துறதாங்க சரியான பயமாக இருக்குது. பாடா எப்படி இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த ரூம் தான். ஐயோ ஐயோ, என்னங்க கிராக்கிங் சவுண்ட் இப்படி ஆகுது? சரி ஓகே, இதில் ஹைட் ஆகிக்கலாம். ஓகே, டேய் கிளவா, இவன் கிளவெல்லாம் இல்லை, சொட்ட மாட்டே. டேய் சொட்டை ப்ளீஸ்ரா, வெளியே போடா. அங்கே பாருங்களேன் கையில் எவ்வளோ பெரிய இதுன்னு, கழுகோட தலை மாதிரியே இருக்குது கையில். அதை வச்சு தான் அவன் கழுத்தில் அப்படியே கொக்கி போட்டுறாப்பில். ஓகே, இந்த ஹார்ட் மோட் அப்படிங்கிற என்னென்ன பண்ண முடியாதான் இருக்குது பாருங்களேன். சார் ஓகே, இங்கே எதாவது இருக்கா, எதாவது இருக்கா, எதுவுமே இல்லை, எதாவது இருக்கா. ஆ, என்னவோ கிடச்சிருக்குது, ஏதோ புக்கு மாதிரி ஏதோ கிடச்சிருக்குது. சூப்பரே, இந்த புக்கு வேறு எங்கே யூஸ் பண்ணு தெரில.
மேபி கீழே தான் புது ரூமில் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் போவோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஆஹா, ஒன்றுமே இல்லை. மேலே போகலாமா? வேணாம், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? மேலே தான் இருக்குமானு. டேய், திறக்க மாட்டேங்கிறானா? உள்ளே வந்து ஏதோ காயின்ஸ் தான் இருக்குது. அவன் கீழே போயிருக்கான் போல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஆ, காயின்ஸ். ஆஹா, இங்கே ஒரு கீ இருக்குது. சூப்பரே. ஐயோ, இது வேறு கிராக்கிங் சவுண்ட் ஆகிட்டே இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் மூணு பொருள் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சூப்பரான விஷயம். ஓகே. ஏய், என்னடா விழுந்துருச்சு? என்னங்க விழுந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பெரிய ஓட்டம் இருக்குது. ஓகே ஓகே, வரான் 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 வரான். டேய், சுட்ட. ஏய், கத்தாதடா. இவன் கத்துறது தாங்க அப்படியே பயப்பட வைக்குது நம்மளை. இல்லைனா கூட அமைதியாக நான் பாட்டுக்கு இருப்பேன். இவன் கத்தியே நம்மளை பார்த்தீங்கன்னா பயம்படுத்திடாப்ல. யூ கேன் ஹைடா. டேய், விட்றா, விட்டு தொலடா என்ன. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து செட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, காயின்ஸ் எடுத்து காயின்ஸ் காயின்ஸ் எடுத்து. எவ்வளோ காசு? டேய், காசு கீழே போட்டு வச்சுருக்கீங்களா? நல்லா இருப்பியாடா. காசு கிடைக்காம எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காசு சும்மா விசிறி விட்டுருக்காப்ல. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா இருக்குது? வால்வ். வால்வ் நம்ம இருக்குது. வால்வ் எங்கே யூஸ் பண்ணணும் தெரியல. ஸோ பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக தேவைப்பட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே செடி விட்டுடலாம். ஆமாங்க, சூப்பர் சூப்பர். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ஸோ கீழே ஒரு வழி, மேலே ஒரு வழி. இப்போது நம்ம வந்து கீழே போகிற வழியில் போய் என்ன இருக்குது பார்த்து தரலாம். ஏன்னா அது அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. ஏன்னா அது ப்ளூ கலர் தண்ணி உள்ளே குச்சி செத்துருன்னு பயமாக இருக்குது. எங்கே இதுக்குள்ளே? ஏங்க இங்கே பாருங்களேன், கேன்ட்ரிச்சு. ஓகே, ஆனால் அங்கே பாருங்கள், ஏதோ மனுஷ மாதிரி உள்ளே யாரோ இருக்கிறாங்க. அந்த போட் மாதிரி என்னமோ இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. மனுஷ மாதிரி ஏதோ மிஸ்டர் மீட் இருக்கான் பார்த்தீங்களா? அவனை மாதிரியே இருக்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியலையே. டோர் லாக்டா? இதோ டோர் வேறு லாக்கில் இருக்குது. இது என்னன்னே தெரில, இது என்னடான்னு சொல்லி. மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு எஸ்கேப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. டோர் எஸ்கேப்பே தாண்டி வேறு ஏதோ போட் எஸ்கேப்போ அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணிருக்குது. பட் ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரில. நான் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் வேணால் அந்த கேம் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவாக கூட போடுறோம். ஓகேங்க? நெக்ஸ்ட் வீடியோனா இதுக்கடுத்து இல்லை, நெக்ஸ்ட் வீக் இது போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து போல்டு கட்டர் வேணும். நம்ம உள்ளக்கிறது எடுக்கணும் அப்படின்னா சி போல்டு கட்டுறதா உள்ளே இருக்குது. இது எடுக்குன்னா வேறு எதாவது வேணும் போல். ஓ, இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓ, அந்த ரூமுக்கு இந்த பக்கமாக இந்த கேப் இங்கே தான் வருதா? ஓகே ஓகேங்க. ஆனால் நம்மளால் உள்ளே போக முடியல. நம்ம வந்து மறுபடியும் சுற்றி தான் போகணும் போல். வேறு எந்த பொருள் இங்கே இல்லை. ஓகேங்களா? ஓகே, அப்படிக்கே கீழே போகலாம். ஓகே, டேய் சொட்டை வந்துடாதா? ஏதோ மியூசிக் வேறு போட்டு விட்ருக்கானுங்க. அது வேறு பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த டோர் திறக்குமா? இந்த டோர் திறக்கவே இருக்காது. பாருங்களேன், நிறைய டோர் பார்த்தீங்கன்னா இன்னும் லாக்கில் தான் இருக்குது. என்னன்னே தெரியல. நான் வந்து ஹார்ட் மோடுக்கே வந்துவிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா டோர் லாக்கில் தான் இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? திறந்துவிட்டால் தான் என்ன மாட்டேன் உங்களுக்கு. ஓகே, டிவி ஆன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வேறு கண்டுபிடிக்கணுக்கு. ஐயோ டேய், எங்கே பின்னாடி இருந்து வர மொட்டா மண்டையா? சும்மாவே இருக்க மாட்டேன். வேறு கத்துறா பாருங்க, என்ன வாந்தி இருக்கிற மாதிரி. டேய் டேய் டேய், அமைதியாக வாடா, பில்டிங் இடிஞ்சிட போகுதுடா. என்னங்க இப்படி ஓடி வரான்? அட டேய், என்னங்க இப்படி ஓடி வர? கமான் கமானா, உங்கள்கிட்ட யாரா வருவா? சனியனே போடா அந்த பக்கம். ஏங்க இப்படி நம்மளை படுத்துகிறான்? டேய் ப்ளீஸ், என்ன விட்றா? துரத்திட்டே இருக்கிறாங்க. ஹார்ட் மோடாச்சா? ரொம்ப கஷ்டமாக இருங்க இவன் தப்பிக்கிறது. விட்டு தொலைய மாட்டேங்கிறான். டேய், நல்லவேளை இப்போ இங்கே போயிட்டான் போல. இங்கே வேறு ஏதாவது பார்க்கலாம். ஆஹா, காயின்ஸ் தான் இருக்குது. சுற்றி சுற்றி காயின்ஸை பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குது. இந்த அருமை தெரியாத பையனுக்கு என்ன பண்ணது இல்லை. காசு வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆஹா, வராங்க வராங்க, வந்துட்டான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆஹா, பார்த்துட்டான். ஐயோ, சரி ஓகேங்க, நம்ம இப்படிக்கா போவோம். ஆ வா 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 வா, அப்படியே இங்கே விட்டுட்டு நம்ம ஓடிடலாம். ஓகேங்களா? இவன் வேறு எங்கே போனாலும் ஆனால் சமையாக துரத்துறாங்க. இதுக்கு முன்னாடி நார்மல் மோடி ஈஸி மோடில் கூட இந்த மாதிரி துரத்தலை. பட் ஆனால் இதில் தான் பார்த்திங்கன்னா இப்படி துரத்துறது தான். சும்மாவே இருக்க மாட்டான் போல. சரி ஓகே, மாடியில் எனக்கு ஃபஸ்ட் பார்த்துருந்தாலும் இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல. ஸோ இந்த ரூம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா டேய், எப்பயுமே இந்த ரூம் லாக்லேயே இருக்குதுங்க. அப்புறம் எதுக்கிட்ட இந்த ரூமே உங்கடா டே. சரி ஓகே, இந்த இடத்துல வேடிக்கை பார்ப்பேன். இங்கே தான் இருக்கா? ஆஹா, இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே ஓகே, அப்படிக்கே இப்படிக்கே போகலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லாமே பார்த்தாச்சு முக்காவாசி. பட் எதுக்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒன்றுமே இல்லையே. ஓ மை காட், டே ஏதாவது கொடுங்க. ஐயோ, இந்த சவுண்டு வேறு. அந்த கிராக்கிங் சவுண்டு கிராக்கிங் சவுண்டு, அதை கேட்டு கேட்டு வந்துடுறாங்க பைத்தியாரன். சரி ஓகே, மறுபடியும் வருவான், அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேங்களா? வாடா 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 வா, என்ன பிடி பார்க்கலாம். கபடி ஆடுறாங்க சுற்றி சுற்றி நம்மளை. பட் ஆனால் நம்மளை பிடிக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு வந்து அடி வாங்காமல் இந்த மேட்ச் விட்டு நம்ம போக பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தட்டி விட்டுலாம் பால் வச்சு போடு. ஐயோ, ஓடி வரானே ஓடி வரானே. இந்த பால் நம்மளுக்கு வந்து இன்னொட்டே மேலே தேவைப்படுவோம். ஸோ அதனால் மறுபடியும் ஓடி போய் இந்த பால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு அந்த டோரை திறந்துட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, பால் அங்கே தான் இருக்குது. ஏய், ஏண்டா எப்படி ஏண்டா எப்படி பண்ணுறேன்? எங்க சத்தியமாக பயந்துட்டேங்க. அவனோட பயங்கரமாக நகர்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ சாரி. சரி ஓகே, பால் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? பட் ஆனால்
ஆஹா, சவுண்டு கேட்குதே. அவன் வேற திடீர்னு திடீர்னு வந்துடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது என்னன்னு தெரியல. வந்துடா பார்த்தீங்களா, எங்கே போகிறோமோ கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ சேட். ஆனால் ஓடி வருது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குதுங்க. அவன் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிட்றான். போன மாதிரி இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்ப மாட்டிக்கப்போறான். அப்போடா ஜஸ்ட்டுங்க நான் உள்ளே போய் மாட்டி இருப்பான் வரதுக்குள்ளே. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. ஐயோ டேய் விர்ரா சொட்டை, ப்ளீஸ்ரா நான் வெளியே போடுறா, படுத்தாதரா. ஸோ சேட். ஆஹா, வராங்க வராங்க வராங்க. இதுக்குள்ளே ஓடிடலாம், ஏன்னா போன டைமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டான். இந்த டைம் உள்ளுக்குள்ளே வந்துருக்கே போகிறான். வரானா பார்ப்போமா? ஆஹா, வரலைங்க வரலைங்க, போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏ கேம் சவுண்டை கம்மி பண்ணுங்கடா, போயிட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ சேட். சரி, ஓகே, இங்கே இல்லாமல் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கணும், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆஹா, இங்கே தான் இங்கேயோ சவுண்டு கேட்குது. ஸோ ஓகே, மறுபடியும் ஓடிடலாமா? எங்கே போனால் ஓ கீழே போயிட்டான்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா இவ்வளோ உஷாராகிறான்னு சொல்லி. நம்ம இந்த சந்து வெளியே போனோம்ல, அதெல்லாம் குடு குடுன்னு ஓடி போய் நம்ம கீழே போயிருக்காங்க. என்னடா சவுண்டு? டேய் இங்கே இங்கேயும் இல்லையடா, ஓட்டோலே எது வரானா? இங்கே இங்கெல்லாம் திறக்கிற சவுண்ட் கேட்குது, சாவி பேரை திறக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. ஏதோ வரானா? டேய் சொட்டை, பயம்படுத்தாரா என்ன? ஏன்டா அப்படி பண்ணுற? சரி ஓகே, இது என்ன ரொம்ப, இந்த ரூம் வந்து ஸ்மால் ரூம் போல். மறுபடியும் எங்கே போனான் தெரியலையே, மொட்டை மாடிக்கிது போயிட்டானா? ஓகே தரப்போவோம். ஓகே எங்கே இருக்கான்? ஆஹா, இங்கே இல்லை, இங்கே மாடிக்கு போயிட்டா நினைக்கிறேன் மறுபடியும். ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க, நம்மளை தேடிகிட்டே தான் இருக்கிறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது இவனை எதாவது அடிக்க முடிஞ்சு அப்படினா சூப்பராக இருந்திருக்கோ, பட் ஆனால் நம்மளால் அடிக்கவே முடியல இவனை. அதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு மேட்ச் இவனை போட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே டப்புனு போட்டு தள்ளியிருக்கலாம், பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இவனுக்கு கொடுக்கல கேமில். ஒரு கன்று அப்படி ஏதாவது கொடுத்துனா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த டோரை லாக் பண்ணிட்டு இங்கே வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டிவிக்கு உண்டான பாஸ்வேர்டு வேறு வேணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் முக்கியமான விஷயம், பட் ஆனால் அதவே காணுங்க. ஸோ அதான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே எதுவுமே இல்லையே. ஆனால் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க இந்த கேமில் எனக்கு தெரிஞ்சு. பாருங்களேன், லைட்னிங் எஃபெக்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போய் பார்ப்போமா? வேணாம், இப்படி தான் மேலே போனால் கிடைக்காது. அந்த வால் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு எஸ்கேப் நினைக்கிறப்ப. ஸோ அந்த எஸ்கேப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சா ஓகே, இந்த போய் போவோம். ஓஹோ, இங்கே தான் இங்கே தான் வராப்பில் சொட்டை அங்கிள். ஓ, அந்த பக்கம் போகிறான். சரி ஓகே, அவன் அப்படிக்கா போட்டு நம்ம அப்படிக்கா சுற்றிட்டு அப்படியே ஓடிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்படிக்கா போ, இப்படிக்கா போய், இப்படிக்கா போ. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஓட்டைக்கில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குல்ல, தூக்கி வீசணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று சிக்கிட்டு இருக்கோம், அது பார்த்தீங்கன்னா கீழ் வழியாக போயிடும். ஓகே போயிடுச்சு, பார்த்தீங்கன்னா உடம்பு சத்தம் கிடைச்சி பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். ஸோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்திருக்கும். ஸோ அந்த புக்ஸ் ரூமில். ஸோ அதை போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐயோ கிராக்கிங் சவுண்டு, அவன் வேறு காணுமே வரான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டே சொட்டை அப்படியே போடான். ஆஹா ஆஹா ஆஹா, வாட்ச் தட் நாய்ஸ்லாம் வரானே. எங்கெங்கே போனான்? ஓ, இங்கே வரலன்னு நினைக்கிறேங்க. நல்ல வேலைங்க, அவனுக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு என்னமோ தெரில, பட் ஆனால் இந்த பக்கம் வரல. சரி ஓகே, நம்ம அப்படிக்கே வந்து எஸ்கேப் ஆயிடலாம், வெளியே போயிடலாம். ஆஹா, வரானா வரானா? ஆஹா, வரல, வரவே இல்லைங்க. சரி ஓகே, லெஃப்ட் ரைட் சைடு திரும்பி பார்க்காம ஓடிடலாம். ஐயோ பார்த்துட்டான் பார்த்துட்டான், திரும்பி பார்க்காம ஓடிடலான்னு பார்த்தா பார்த்துட்டானே. சரி ஓகே, ஓடுறா 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 ஓடுறா. சரி ஓகே, ஓடுவோம். ஏ அமைதியாகறா, கத்தாதரா, தொண்டை கிழிஞ்சிட போகுது, சொட்டை மண்டையா. ஓகேங்க, அப்படிக்கே இப்படி ஓடி போய்ட்டு இங்கே தான் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இதுக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவருங்க வேற லெவலு. நம்ம அப்போ திறந்தோம் பார்த்தீங்களா, நம்ம தான் எடுக்காமே போயிட்டோம், பட் ஸ்க்ரூ டிரைவர். ஐயோ படுத்தாதரா, படுபாவி பயலே, ஏன்டா என்னை இப்படி சாவடிக்கிற? சரி ஓகே, இவன் அப்படியே வரட்டும், நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே குச்சிடலாம். அப்படியே ஓட விட்டு ஓட விட்டு உடம்பு குறைச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் பக்க குண்டா தடியாக தடிமாடாட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே நோஞ்சானாட்ட மாற்றி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை. நமக்கு பின்னாடியே அலையிட்டான். நான் தான் சொல்கிறேன் துரத்தாதரான்னு, கேட்கலன்னா போ ஒல்லியாவ. ஒல்லியானதுக்கப்புறம் இன்னும் எவனும் பார்த்தீங்கன்னா பயப்படவே மாட்டான் பார்த்து. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆமாம் இந்த மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு போல்டு கட்டுறோம் நம்ம வந்து பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போயிட்டு ஸோ இந்த போல்டு கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் கைஸ் இந்த போல்டு கட்டர். ஓகேங்களா? ஓகே போவோம் போவோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் வந்து சேர்த்து வச்ச மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோரை வந்து கீயை வச்சு ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் நம்ம கீயும் ஓப்பன் பண்ணோம். செகண்ட் சாப்டரில் போல்டு வச்சு கட் பண்ணிப்போம். போல்டு வச்சு கட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பண்ணணும் அந்த டோரில். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ ஓகே, போல்டு கட்டர் வச்சு கட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த போல்டு கட்டர் வந்து இதுக்கு மேலே தேவைப்படுமான்னு தெரியல. ஸோ இதுக்கும் வச்சுக்குவோம். ஓகேங்களா? தேவைப்படாது அப்படிங்கும்போது நம்ம வந்து தூக்கி வீசிடலாம். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கதா? எனக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு தான். ஐயோ டே தலைவாரே, ஏன்டா அப்படி பண்ணுற படுபாவி பயலே. ஸோ சேடு, இவன் நம்மளை விடவே மாட்டான் போலையே. ஏய் இவன் பாருங்கள் எப்படி ஓடி வரான்னு சொல்லி. ஓடி வர்றது தான் எனக்கு கடுப்பாக இருக்குது.
ஓகே, மறுபடியும் வந்து கீழே குதிச்சுட்டு கீழே வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துடலாம். ஓகே, இங்கே பாஸ்வேர்ட் இருக்கா? ஆஹா, எதுவுமே இல்லையே. ஏதோ ஃபோட்டோலாம் இருக்குது, ஆனால் எதுக்கு எப்படிலாம் வச்சுருக்கேன் தெரியல. பட் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் அந்த பக்கம் இது காயின் வச்சுருக்கான்னு தெரியல. நான் போன ஃபஸ்ட் சாப்டர்லேயே சொன்னாடி, எப்போ அந்த பக்கம் காயின் வச்சு எடுக்க முடியும்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் காயினை தூக்கி போட்டிருக்கானுங்க. எப்படா எடுப்பா அந்த பக்கம் இருந்தா உங்க டாடி. ஓகேங்க, இங்கே பாருங்களேன், இங்கே எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இது முக்கால்வாசி பொருள் பார்த்திங்கன்னா லாக்லேயே இருக்குது. ஒன்று ஒன்று நம்ம திறந்தால் மட்டும் தான் நம்மளால் அடுத்தடுத்து எடுக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேம் வந்து சூப்பராகவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க யோசிச்சு யோசிச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும், அதை வந்து பண்ண மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க. சரி ஓகே, இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை எஸ்கேப் இருக்குன்னு தெரியல கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இருக்கும், ரெண்டு இல்லை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத. நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணே மூணு தான். ஸோ நார்மலு ஈஸி, நார்மல் ஹார்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்டர் கிரவுண்டில் வேறு இன்னொரு புது எஸ்கேப்பாக இருக்குது. ஒருவேளை அது ஹார்ட் மோடுக்கு மட்டும் தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த மோட்லேயும் நம்மளால் போக முடியாது, ஹார்ட் மோட்டில் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை அப்படி உண்மையுமே ஒரு எஸ்கேப் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு தான் நம்மளுக்கு வேணும். பட் ஆனால் அந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதே தெரியல எனக்கு. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? அது கிடச்சிச்சு அப்படின்னா முக்காசு வேலை முடிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பட் ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குதே. ஓ மை காட், இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? எல்லாம் தேடி பார்த்துக்கப்பட்டதாலும் உடனே பார்த்துக்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ஏன்டா நல்லா பார்த்துருக்கலாம் மேடம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அல்லவா. ஸோ அதுக்காக தான். பட் ஆனால் முக்காவாசி இடத்துல நான் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பட் அதனால் இன்னும் அந்த பாஸ்வேர்டு காணும் அப்படின்னா நம்ம நேரம் தாங்க அது. செட், ஓகே, ட்ரை பண்ணுவோம், கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போவோம். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வரும் அதையோ, அதை கீ கண்ணு வேறு எனக்கு உறுத்திட்டே இருக்கிறீங்க. கீ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டையை போட்டு போகலான்னு பார்த்தா. ஸோ சேட், நகையோடு போனால் தான் நல்லாயிருக்கும். நகையெல்லாம் போனால் வீட்டில் எங்கள் அம்மா அப்படியே துரத்தி விட்ருவாங்க. இத்தனை நாள் எங்கடா போனேன், ஒரு காசு கொண்டு வாடா அப்படின்னு. நகை இருந்தால் கூட விற்று காசு கொண்டு போய் கொடுக்கலாம். சரி ஓகே, இங்கே என்னடா இருக்குது? நான் பாஸ்வேர்டு நினச்சா வேறு ஏதோ பேப்பர் கத்தியில் குத்தி வச்சுருக்கான் போல். சரி ஓகே, அப்படியே ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா, நான் எஸ்கேப் ஆகணும்டா. ஓகேங்க, இந்த ஓகே எங்கேயும் வழி இல்லை போல். இதை வந்து என்ன பண்ண, ஓப்பன் பண்ண முடியுமா? ஓ, இதுக்கு வந்து நெயில் டவுன், நெயில் டவுன் என்னமோ சொல்கிறாங்க. ஓ, நான் வந்து போல்டு கட்டர் வச்சுருக்கேன். இது வந்து போல்டு மட்டும் தான் கட் பண்ணும் போல். ஸோ ஓகே. ஐயோ, சவுண்டு கேட்டுருச்சே, வருவானா நிறத்துலையே? டேய் ரசா, சொட்ட மண்டையா, வந்துடாதடா. என்னடா அது புக்கா? டே ப்ளீஸ்ரா, எனக்கு அந்த பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்துருங்கடா. நான் பாட்டிக்கு ஓடிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கேம் பக்கமே வரமாட்டேன். டேய், இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏதோ பாஸ்வேர்டு இருக்குமான்னு பார்க்குறேன், இருக்க மாட்டேங்குது. சரி ஓகேங்க, நம்ம வந்து இதில் பால் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பாலை போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பால் எடுக்க, ஐயோ வந்துட்டானே வந்துட்டானே தலைவர். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வா, வா 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 வா, ஓடி 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 வாடா, ஓடிட்டேங்க. ஓ சேட், இவன் வந்து பார்த்தீங்கன்னா உடவே மாட்டேங்கிறாம்ல. இப்போ கீழே வரைக்கும் வருவானுன்னு வர தெரியல. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று பால் தூக்கி போட்டதுல நம்மளுக்கு வந்து ஒரு தலை மாதிரி ஒன்று இருந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த போல்டு கட்டரை வந்து கீழே போடலாம்னு நினைக்கிறதுக்கப்புறம், இல்லை இந்த கீ பார்த்தீங்கன்னா கீழே போடலாம். ஏன்னா போல்டு கட்டர் எங்கே தேவைப்படும் தெரியல. ஸோ அதனால் கீ வந்து அப்புறம் கூட எடுத்துக்கலாம், மெயின் டோர் கீயை. ஸோ ஓகே, இந்த ஹெட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மேலே செட் பண்ணதான். ஓகேங்களா? க்ளோஸ்டு டோரா? ஏன்டா அப்படி கத்துறாடி, தொண்டை கிழிஞ்சிட போகுதுரா, சும்மாவே இருக்க மாட்டேயா நீ? சரி ஓகேங்க, இப்படிக்கா போவோம். ஜாய் அமைதியார், இவன் வேறு கற்றுக்கிட்டே எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்க, பிடிச்சிருவானு சொல்லி. நான் இவரும் தப்பு இவ, ஆனால் இவ்வளோ நேரம் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு டைம் கூட வந்து மாட்டவே இல்லை. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்குது. ஓகே, அந்த பாஸ்வேர்டு தான் நான் இந்த தேடி தேடுறேன். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கொடுத்து தொலைய மாட்டேங்கிறானுங்க. எங்கே இருக்குதுன்னே தெரியல எனக்கு. நான் வந்து முக்காவாசி எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு, ஐயோ கத்தாதரா, சும்மா இருடா, ஏன்டா அப்படி படுத்துற, சும்மா ஓடி வந்தானா கூட பரவாயில்ல, கத்திட்டு ஓடி வரானா அதான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. சரி ஓகே, இவன் வேறு வரானே. ஏய் சரி ஓகே, இவனை சுற்ற விட்டுட்டு அந்த கீ எடுத்து ஓடிடலாம். வாங்க வாங்க வாங்க, பின்னாடி வாங்க, என் பின்னாடி தான் வாங்க வாங்க வாங்க. ஆ திறந்தாச்சு. ஸோ இந்த டீம் திறந்தாச்சு, அடுத்த டீம் கீ எடுத்துக்கலாம். ஆஹா ஆஹா ஆ, கரெக்ட் கரெக்ட், அப்படி அப்படி தான், வாங்க 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 வாங்க. ஆ கீ எடு, கீ எடு. ஓகே, கீ எடுத்தாச்சு. ஸோ இந்த கீ எதுக்குன்னு தான் தெரியல, மேபி இந்த இதை ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஜுவல்லரி பாக்ஸை பார்ப்போமா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஜுவல்லரி பாக்ஸு ஓப்பன், ஆஹா ஜுவல்லரி. ஏய் எங்கடா நகை கொடுப்பீங்க பார்த்து, எதுவும் கொடுத்துருக்கீங்க? இவன் வேறு வரானே, என்னங்க இவனுங்க, நகை தான் கொடுத்து நாள் உள்ள வச்சுருக்கேன் பார்த்து, எதுவும் ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. ஏய் உங்களை நம்பி நான் வந்து நகராக இருக்கு, நான் ஆசைலாம் பட்டேன்னேடா, என் ஆசை இப்படி கெடுத்துட்டீங்களேடா, போங்கடா வெண்ணைகளா. ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்க வேண்டிய ஒரே பொருள் அந்த பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கிடச்சா தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பொருள் இருக்கும், அதை வச்சு நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். அது மட்டும் கிடைக்கல அப்படின்னா வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதை தான் முழிச்சிட்ருக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ்,
ஓகே ஹைட் ஆகிக்குவான் வேறு வர சவுண்டு கேட்குது, இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வரானா இங்கே வரான்னு தெரியாது. ஐயோ ஹார்ட் பீட் வேறு அதிகமாகுது, ஒளிஞ்சிக்கிட்டாலே ஹார்ட் பீட் அதிகமாகும் போலீங்க. ஓஹோ வராங்க வராங்க, இங்கே தான் இங்கே தான் இருக்கான். டேய் சொட்டை போடா அந்த பக்கம், நான் இங்கே இல்லைடா. ஓகே போயிட்டான் போகிறா, போயிட்டான் போயிட்டான் போகலாம். ஐயோ நம்ம வேறு புலம்பு விட்டுட்டானே. சரி ஓகே ஹார்ட் பீட் வேறு ரொம்ப ரொம்ப வேகம் அடிக்குது, நம்ம வெளியவே போயிடலாம். ஆனால் இவன் ஹார்ட் பீட் பாருங்களேன், உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தோடனே நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஹார்ட் பீட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சூப்பராகவே கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே மேலே போயிட்டு இது வந்து நம்ம டோர் முன்னாடி போட்டு வந்துடலாம். ஸோ அந்த டோர்கிட்ட தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கிடச்சா தான் நம்ம டோருக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் இது இப்போதைக்கு போகிறது வேஸ்ட்டு. ஓகே இது இங்கே என்ன இருக்கு? ஆஹா இது வந்து எஸ்கேப் வெளியே குதிக்கிற வழி. ஓகே இந்த டோர் தாங்க. ஸோ இந்த டோர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே போட்டு வந்துடலாம். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த டோருக்குள்ளே போய் நம்ம முன்னாடியும் தேடி இருந்துடலாமாங்களா? ஸோ எனக்கு வந்து பாஸ்வேர்டே கிடைக்க மாட்டேங்குதே, ப்ளீஸ்ரா கொடுத்துருங்கடா. ஏ ஓகே காணும் 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 காணும். இங்கே ஏதாவது கீழே கிடக்குதா, ஏதாவது கிடக்குதா தலைவரே? அங்கே சிலருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்தவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்குது. இதை சாத்தி விட்லாம், வேறு வர சவுண்டு வேறு எனக்கு கேட்குது. என்னடா அதே டேய் பூச்செடி உடச்சி இங்கே எவ்வளோ போட்டிருக்கானா, அந்த சொட்டை பண்ண வேலையாக இருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயோ மறுபடியும் சவுண்டு, அவங்க இதாக வரானே ஒழிஞ்சிக்கலாங்க. ஹைட் ஆகும் ஹைடாகும் ஹைடாக ஹைடாக இங்கே பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ மட்டும் நம்ம ஹைட் ஆகலாம் அப்படின்னா நம்ம வந்து போட்டுதில் இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கும். ஓகே வெளியே போடா சொட்டை, அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சொட்டை அப்படின்னு சொல்லி. இப்போ மண்டையில் ஒரு பிகேஎக்ஸ்டி கிரவுண்டே வைக்கலாம் போல். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சொட்டை மண்டை இருக்குது. ஓகே போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வெளியே போயிட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே. ஓகே ஐயோ நடந்த வர சவுண்டு வேறு கேட்குதே, என்னாரே என்னங்க இது? ஓ எங்க இங்கே பாருங்க பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு, வேறு லெவலுங்க. இங்கே தான் வரானா? ஐயோ இங்கே தாங்க, இங்கே தான் இருக்கான். ஓ மை காட் பிடிச்சிட்டானா? செம ஜஸ்ட்டுங்க. அவன் வந்து அவன் அந்த டோரை திறக்கிறான், நம்ம இந்த டோரை திறக்கிறோம், அவ்வளோ ஜஸ்ட்டுங்க. மறுபடியும் அண்ணா வந்தான். ஐயோ சார்ஜர் 20% தான் இருக்கா, போச்சா? சீக்கிரம் பிடிக்கணும் இந்த ஃபோன் வேறு, சீக்கிரம் அதுக்கு மேலே இறங்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே நம்ம முடியும் வேகமாக போகலாம். இங்கே பாருங்களேன் கீழேவே கடந்துருக்குதுங்க. இத்தனை நாள் நம்ம இதை பார்க்காம போயிருக்கோம், ஏதோ குப்பை மாதிரி கடந்தோம்னு குப்பை தான் கிடக்குதுன்னு நினச்சிருக்கோம். பட் ஆனால் குப்பை இல்லை, இதுதான் பாஸ்வேர்டு முக்கியமான பொருளே இதுதான். பட் இது இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வச்சுருக்காங்க. சரி ஓகே இப்போ வந்து ஐயோ இதை இங்கே வச்சுட்டு பாஸ்வேர்டு பார்த்துலாம். இதை வச்சுட்டு இப்படி பார்த்தா 6 ஃபஸ்ட் ஒன் வந்து 6 கண்டுபிடிச்சிட்டேன். டேய் டேய் கத்தாதரா, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சி போயிடலாம். ஐயோ ஐயோ வரானே வரானே வரானே, ப்ளீஸ்ரா நான் பாஸ்வேர்டு பார்க்க மட்டும் விடுறா. ஓகே டேய் பாஸ்வேர்டு பார்க்க விடுறா சார், ஏன்டா அப்படி படுத்துற என்ன? சரி ஓகே மறுபடியும் பார்த்துட்டு வந்தாலும் ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மோர் பார்த்துக்கலாம். சரி ஓகே பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ சேடு அவன் வேறு வந்து நம்மளை வந்து துரத்திட்டே இருக்கிறான். ஸோ ஓகே நான் வந்து பாஸ்வேர்டு ஓரளவுக்கு பார்த்துருக்குறேன், பட் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டே காட்டுறேன். ஓகே இது என்னது? ஓ இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எடுத்தாச்சு. ஸோ 2647 ஓகே பட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஓகே இந்த லேசரையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செத்து போயிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா லேசர் ஆன் பண்ணியாச்சு. ஓ ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு போல்டு கட்டு வேணும். ஸோ ஓகே ஆஹா போல்டு கட்டு இதுக்கு இல்லையா? ஓ ஸ்க்ரூடு தாங்க தேவை, போல்டு கட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ போல்டு கட்டையும் நம்ம வந்து கீழே போட்டுடலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு கட்டையை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். ஸோ மெயின் டோர் கீ எனக்கு வந்து நான் கீழே தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ முக்காவாசி பொருள் முக்காவாசியில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஐயோ இவனை மட்டும் எப்படி டிஸ்ட்ராக் பண்ணி விட்டா அப்படின்னா போது நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாங்க. டேய் சொட்டை போயிட்டு வர்றா, என்னை அடிச்சிக்கிட்டு போட்டுறாரா கடைசி. நான் இந்த இந்த அடியே வாங்காமல் இருக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அடியே வாங்காமல் ஓடிடுறேன் ஓகேவா? ஓகே இந்த மெயின் டோர்க்கு இங்கே தான் இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. ஐயோ வரானே வரானே. சரி ஓகே ஒரு சுத்த போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஆடி கூடி போய் எஸ்கேப் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் தப்பிச்சிடலாங்க. ஓகேவா கீழே தான் எங்கேயே தேடிட்டுருக்கா நினைக்கிறேன். நம்ம வந்து மாடி கூடிடலாம். ஓகே வேகமாக வேகமாக வேகம் போ. ஸோ ஐயோ ஓகே மாடிக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல குதிச்சு இந்த கீ அன்லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டோர் அன்லாக் பண்ணிட்டா அவ்வளோதாங்க நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எதுவும் தடுக்குது என்னடா தடுக்குதுன்னு பார்த்தா கழுத்தில் ஒரு கொக்கியை போட்டாப்புல அடிச்சு பிடிச்சி வெளியே குதிச்சு வெளியே எஸ்கேப். ஆஹா மறுபடியும் பிடிச்சானே டேய் கழுத்தை விடுறா கருமை பிடிச்சவனே, சைத்தானே போய் தொலை சைத்தானே. ஓகேங்க அந்த பைத்தியாரை மறுபடியும் போய் தொலைஞ்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்கேப் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். எப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மோட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஸோ நிறைய பசில்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கேம் முடிச்சாச்சு. ஓகே நிறைய காயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதிகமாகுதுங்க வேறு லெவலில். ஓகே ஸோ ஹார்ட் மோட் ஜெயிச்சா நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 832 காயின்ஸ் பக்கம் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னொரு எஸ்கேப் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ டாடா பை கைஸ், எத்தனை ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை பை.